மங்களம் அருகே இருக்கும் இந்த வேட்டுப்பாளை குளத்துக்குன்னு எப்பவுமே தண்ணி வராதுங்க. எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, நுயிலாட்டில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரிங்க, இந்த வேட்டுப்பாளை குளத்துக்கு மட்டும் தண்ணீர் எல்லாமே எப்பவுமே வறண்டதாக இருக்குங்க. காரணம், இதை இந்த இந்த குளத்திற்கு நீர் கொண்டு வரும் நீர்வழி பாதைகள் அனைத்தையுமே ஆக்கிரமிப்பினால் அடைக்கப்பட்டு விட்டன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்துங்க மேற்கு ரோட்டரி சங்கத்தினர் வந்து மங்களம் அருகே இருக்கும் நல்லமண் தடுப்பணையிலிருந்து இந்த குளத்திற்கு குழாய்களை பதித்து மோட்டார் வச்சு பம்பு செஞ்சு குழாய் மூலம் இந்த குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வரதுக்கு மிக கடுமையாக முயற்சி எடுத்தாங்க. ஆனால் சில காரணங்களால் அது அப்படியே அந்த முயற்சிகள் அப்படியே நின்று போச்சுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்து நான் வந்து இந்த பெரியபுத்தூர் பக்கத்தில் இந்த ஆற்றை வேடிக்கை பார்த்து இந்த ஆற்றில் போகிற வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஊர் பொதுமக்கள் சில பேர்த்துக்கிட்ட பேசினப்போ சில தகவல்கள் தெரிய வந்தது. என்ன அதில் ஒன்று என்னங்கன்னா, பெரியபுத்தூருக்கு மேவரோ கொள்ளுவாக்காடு தடுப்பணை அப்படின்னு வந்து இருந்ததுங்களாமா, பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, சுமார் 20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொள்ளுவாக்காடு தடுப்பணைன்னு அங்கே இருந்ததுங்களாமா. அந்த தடுப்பணையில் இருந்து தான் இந்த வேட்டுப்பாளையம் குளத்துக்கு தண்ணி வந்துட்டு இருந்ததுங்களாமா. அந்த தடுப்பணையிலிருந்து பெரியபுத்தூர் மாரியம்மன் கோயில் வழியாக செங்கரக்குட்டை, அந்த செங்கரக்குட்டை என்ன அப்படின்னா, வேட்டுப்பாளையத்துக்கு மேவர் ஒரு சின்ன பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, தம்பர் ஒரு குட்டை இருக்கும், அதுதான் செங்கரக்குட்டை. அதுக்கேற்ற மாதிரியும் கூட இப்போ மேற்கு ரோட்டரி சங்கத்தினர் வந்து மருத்துவமான கட்டடம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த குட்டை வழியாக இந்த வேட்டுப்பாளை குளத்துக்கு வந்துட்டு இருந்ததுங்களாமா. ஆனால் காலப்போக்கில் வந்து தடுப்பணை உடைஞ்சதுனாலையுமே யாரும் அதை கண்டுக்காதனாலையுமே அந்த நீர்வழிப்பாதைகள் எல்லாமே அடைச்சி போச்சுங்களாமா. அதனால் அரசாங்கம் இந்த தகவல்களை சரிபார்த்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தடுப்பணையை மீண்டும் அதை புதுப்பிச்சு கட்டணும், அந்த புதுப்பிச்சு கட்டி இந்த வேட்டுப்பாளையம் குளத்திற்கு வந்து தண்ணீர் கொண்டு வரதுக்கு உரிய முயற்சிகளை எடுக்கணும். இது ஒரு தீர்வுங்க. இரண்டாவது ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த இப்போ நான் செங்கரை குட்டை சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு எடுத்த மாதிரி மேற்கு ரோட்டை சங்கத்தினர் மருத்துவமனை கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்து வரைக்குமே வேட்டுப்பாளையம் குளத்திலிருந்து ஒரு பெரிய வாய்க்கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் வாய்க்கால் பெருசாக வந்துட்டு இருக்குங்க. அந்த செங்கரை குட்டை வரைக்கும் ஒரு வாய்க்கால் வருது. அந்த வாய்க்கால் அந்த செங்கரை குட்டையிலிருந்து நொய்யலாடு வந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கு, அதை விட கம்மியாக தான் இருக்குங்க. அங்கே வந்து ஒரு பம்ப் ஹவுஸ் போட்டு அங்கிருந்து தண்ணி எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த செங்கரக்குட்டை பக்கத்தில் இருக்க இந்த வாய்க்கால் விட்டால் போதும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மட்டும் குழாய் விதைச்சா போதும். கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா மழை காலத்தில் வர தண்ணியை வந்து பம்ப் பண்ணி இந்த வாய்க்கால் கொண்டு வந்து விட்டுட்டா இந்த வாய்க்கால் வழியாக நேராக வேட்டுப்பாளையம் குளத்து பிறகு ரொம்ப ஒரு எளிமையான வேலை தான். ஒன்று செலவு பிடிக்கும், ஆனால் செலவுகள் எல்லாம் இல்லாமல் எத்தனையோ கோடி அரசாங்கம் வந்து எத்தனையோ செலவு செய்யுங்க, 900 கோடி எது எதுக்கோ செலவுன்றாங்க. ஒரு தண்ணீர் ஆதாரம், நிலத்தடி நீர் ஆதாரம் இருக்கிறதுக்கு 1,000,000 கோடி 1,00,000 கோடி செலவழிச்சாலும் அது வந்து உண்மையிலேயே அது மிகச்சிறந்த முதலீடாகத்தான் நம்ம நினைக்கணும். அதனால் அரசாங்கமும் சமூக சேவை அமைப்புகளும் இதற்குரிய முயற்சி எடுத்து இந்த ரெண்டு தீர்வு வரணும். ஒன்று, கொள்ளுவாக்காடு தடுப்பணை புதுப்பிச்சு இந்த குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா இந்த மேற்கு ரோட்டரி மருத்துவமனை கட்டடத்துக்கு வடவர நொய்யலாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து செங்கரக்குட்டை பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலுக்கு விடணும். இந்த ரெண்டு முயற்சியில் எதை ஒன்று எடுத்து இந்த வேட்டுப்பாளையம் குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு அனைத்து தரப்பு சமூக சேவை அமைப்பினரும் பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் முயற்சிக்க வேண்டுமாய் இந்த பகுதி பொதுமக்களின் சார்பில் மிகவும் பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.